காலையில 7:30 பஸ்ஸுக்கு 7:15 எந்திரிச்சு 15 மினிட்ஸ் ரெடி ஆகி ஜஸ்ட் மிஸ்ஸில் பஸ்ஸை பிடிச்சி கண்டக்டர் கிட்ட திட்டு வாங்கி கிளாஸ் டெஸ்ட்டுக்கு விட்டு வாங்கி ஒரு வழியாக சீட்டில் உட்காந்தா இந்த சைடு ஜூனியர் புக் மொக்க போடும், இந்த சைடு சீனியர் புக்கை போடும், ரெண்டு பேருக்கு நடுவில் உட்காந்து மாட்டி எல்லாம் புரிஞ்ச மாதிரி தலையாட்டி ஆண்டு கத்தக்குள்ளார ஸ்கூல் வந்துடும். சரி ஸ்கூலில் ஏதாச்சும் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு காலை எடுத்து பஸ்ஸு வெளியே வச்சா அப்போதான் மேக்ஸு சயின்ஸு சோசியல் பிஸ்னஸ் ஸ்டடிஸ் காமர்ஸ் எல்லாவுக்கும் தலையில் விழும். சரிடா இதெல்லாம் பிரேக்கில் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பிரேக்கில் உக்காந்தா நம்ம ஆளுக்கிட்ட பேப்பர் இருக்காது, பென் இருக்காது, புக்கு இருக்காது, எல்லாத்தையும் கடன் வாங்கி உக்காந்து சீட்டில் உட்காந்து சரி ஆரம்பிக்கலான்னு பென் ஆன் எழுதுனா டிங் 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 அப்படின்னு சொல்லிட்டு பெல் அடிச்சிருவான். பெல் அடிச்சு சரிடா மச்சான் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்லுவான். அதை நம்பி கிளாஸில் உக்காந்தா யாரெல்லாம் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டீங்கன்னு கேட்கும்போது முதலால் கை தூக்குறவன் அவனாக தான் இருப்பான். இதெல்லாம் துரோகம் துக்கம் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு கிளாஸ் வெளியே காலை மிதிச்சுக்கிட்டு நின்னா அப்போதான் வந்து அக்கா தங்கச்சி மாமா மச்சான் எல்லாரும் வந்து ஏண்டாப்பா வெளியே நிற்கிறேன் என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்பேன். இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு எப்பயாவது இந்த பீரியடை சகிச்சுக்கலான்னு நினச்சா எல்லா பீரியடும் அப்படி தான் இருக்கும். சரி எப்போ தானே நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு எங்கிட்ட கேட்டீங்க நீங்களே. நான் வந்து வாரத்திலே மூணு பீரியட் வந்தால் சந்தோஷமாக இருக்கு. கேம்ஸ் பாதி நேரம் கிடைக்காது, கம்ப்யூட்டர் ஒன்றுமே புரியாது, யோகா பண்ண தெரியாது. சேட்டா இந்த மாதிரி பிரச்சனைகளாக தாங்கிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லா பிரச்சனையும் டேக்கிள் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு ஸ்கூல் முடிஞ்சுன்னு ஓடி போய் ஐடி கார்டை இந்த சைடு தூக்கி போட்டு பேக்கை இந்த சைடு தூக்கி போட்டு பெட்டு மேலே மல்லாக்கப்படுத்தி விட்டதை பார்த்தா அம்மா வந்து டே இவ்வளோ நேரம் போய் குளிச்சுட்டு வாடா அப்படின்னாங்க. சரிடா குளிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு வந்து உக்காந்தா டே போய் காய்கறி வாங்கிட்டு வா, டே போய் அப்பா ஹெல்ப் பண்ணு, ஏ போய் அக்கா ஹெல்ப் பண்ணு, ஏ போய் பக்கத்து வீட்டு மாமா ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு எல்லா வேலையும் வரும். சரி எல்லா வேலையும் பண்ணிட்டு டயர்டாகி வந்து ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோனுக்கு கையில் வச்சா எப்போ பார்த்தாலும் ஃபோனே உக்காந்துருக்கணின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. நான் வந்து அது இல்லைன்னு சொல்ல அவங்க திரும்ப என்னை திட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபைட் நடக்கும். இந்த ஃபைட்டெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃபோனை கீழே வச்சுட்டு அப்படியே புக்கை எடுத்து மேலே வச்சுட்டு புக்கை படிக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சா அப்போ தான் நம்மளுக்கு ஃப்யூச்சர் பிளானிங்லாம் ஞாபகம் வரும். சரி ஃப்யூச்சர் வந்து என்ன பண்ணலாம், இது என்ன பண்ணலாம், அது என்ன பண்ணலாம், ஃப்யூச்சரில் இது பண்ணலாமா, ஃப்யூச்சரில் இன்ஜினியர் ஆகலாமா, டாக்டர் ஆகலாமான்னு சொல்லிட்டு எல்லாருமே மண்டியில் போட்டு குழப்பும். 15 நிமிஷம் அதில் வேஸ்ட் ஆகிடும். சரி இப்போ ஏன்டா இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம் ஒரு முடிவுக்கு வந்து எல்லாத்தையும் இது பண்ணி புக்கை திறந்து அட்டிங்குன்னு சொல்லிட்டு சத்தம் வரும். இன்ஸ்டாகிராம் நோட்டிஃபிகேஷன். சரி இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு 15 நிமிஷத்தில் வச்சுனா 7:55 ஆரம்பிப்போம். 7:55 ஆரம்பிக்கிற நம்ம 8:55 ஃபோனை கீழே வைப்போம். ஐயோ இந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணுறோமேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து லாக்கரில் லாக் பண்ணி உள்ளே வச்சுட்டு வெளியே உட்காந்தா 9 மணி பிக் பாஸ் போடுறோம். சரி பிக் பாஸ் பார்த்துட்டு உட்காந்து படிக்கலாண்டான்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பார்த்துட்டு 11 மணிக்கு வந்து பக்கம் படிக்க வரும். படிப்பு வருமா, தூக்கம் தான் வரும். தூங்கிடலான்னு சொல்லிட்டு தூங்கிட்டு 5 மணிக்கு எந்திரிச்சு படிச்சுக்கலான்னு சொல்லிட்டு 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு தூங்குனா 4:55 4:55 எந்திரிச்சு அலாரம் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப படுத்து தூங்கிடுவோம். காலையில் 7:30 பஸ்ஸுக்கு